ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட மதி ஜுகன். ஸோ நாம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்ரீலங்கன் விசா, அதாவது ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டில் இருந்து ஃப்ரீ விசாவில், அதாவது விசாவே இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு நாங்கள் செல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல நான் வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. அவர் வந்துட்டு சொல்கிறேன் என்ன சொன்னால், நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 18 நாடுகளுக்கு 6 மந்த், அதாவது ஒரு வந்துட்டு 6 மாதம் எங்களால் ஸ்ரீலங்கன் வேலிடு பாஸ்போர்ட்டில் இருந்து எங்களால் வந்துட்டு ஃப்ரீயாக, அதாவது விசாவே இல்லாமல் ஒரு 18 நாடுகளுக்கு செல்ல முடியும். சரியா? அதுன்னு வந்துட்டு நேம்ஸ், அது எந்தெந்த நாடுகளுக்கு நாங்கள் ஃப்ரீ விசாவில் செல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் இதில் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பஹாமாஸ், பஹாமாஸ் என்று சொல்லிட்டு இருக்கிற நாட்டிலையும் போகலாம். அடுத்து பார்படோஸ், அடுத்து வந்துட்டு பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட், அடுத்து வந்துட்டு குக் ஐலாண்ட், அடுத்து வந்துட்டு டொமினிகா, அப்புறம் வந்துட்டு கிரீனடா, அப்புறம் வந்துட்டு ஹெய்டி, அப்புறம் வந்துட்டு லெசோத்தோ, அப்புறம் வந்துட்டு மைக்ரோனேஷியா, அப்புறம் வந்துட்டு மொன்ஸ்டரேட், அப்புறம் வந்துட்டு நியூ பாகிஸ்தான், செனேகல், செனேகல்னு சொல்லிட்டு இருக்க நாட்டிலையும், அப்புறம் வந்துட்டு சிங்கப்பூர், அப்புறம் வந்துட்டு செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க நாட்டுக்கும், அப்புறம் வந்துட்டு செயின்ட் வின்சென்ட் கிரினேடியன்ஸ், கிரினேடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க நாட்டுக்கும், அப்புறம் வந்துட்டு கேம்பியா, அப்புறம் வந்துட்டு வெனாவ்டூ என்று சொல்லிட்டு இருக்க அந்த நாடுகளுக்கு, அதாவது சொல்லிட்டு இருக்கிற அந்த 18 நாடுகளுக்கும் எங்களால் ஸ்ரீலங்கன் ஹோல்டர்ஸ், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வந்துட்டு வச்சிருக்கிற வலியீடான பாஸ்போர்ட் வச்சுருக்கிற ஆக்களால் இவ்வளோ 18 நாடுகளுக்கும் செல்ல முடியும். அதோடு இன்னும் வந்துட்டு சொல்கிறேன் சொன்னால், 26 நாடுகளுக்கு எங்களால் வந்துட்டு இ விசாஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு போக முடியும். அதாவது இ விசான்னு சொல்கிறது என்ன சொன்னால், இப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு விசா எம்பசிக்கு விசா வந்துட்டு எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணாமல் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வந்துட்டு ஹோல்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொன்னால், இன்டர்நெட்லேயே வந்துட்டு விசா வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையும் வந்துட்டு எந்தெந்த நாடுகளுக்கு அவங்களால் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஆன்டிகுவா அண்ட் பார்படோ, அசர்பைஜான், பெனின், கொலம்பியா, டிஜே பவுட்டி, எத்தியோப்பியா, கேபோன், ஜார்ஜியா, இந்தியா, ஈரான், கென்யா, குவைட், கிறிஸ்ட்ரிங்ஸன், அப்புறம் வந்துட்டு மலேசியா, மல்டோவா, மியான்மார், ஓமான், சவு டோம் அண்ட் பிரின்சிபி, சரினம், தைவான், தஜிகிஸ்தான், டர்க்கியா, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான், ஜாம்பியா, ஜிம்பாவே. ஸோ இவ்வளவு நாடுகளுக்கும், அதாவது வந்துட்டு 26 நாடுகளுக்கு எங்களால் என்ன சொல்லுங்கள், விசா வந்துட்டு இன்டர்நெட்லேயே அப்ளை பண்ணிட்டு போக முடியும். அதோடு வந்துட்டு என்னென்னு சொன்னால், இப்போ நாம் ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு எந்தெந்த நாடுகளுக்கு வந்துட்டு விசா எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டேன் சொன்னால், 160 நாடுகளுக்கு ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வந்துட்டு ஹோல்டர்ஸ் வந்துட்டு விசா எடுத்துகிட்டு செல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் சில கண்ட்ரீஸ் இருக்குது, நாங்கள் என்ன தான் விசா எடுத்தாலும் அந்த கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு போக முடியாது. பட் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நாங்கள் 160 நாடுகளுக்கு நம்மளால் செல்ல முடியும். ஸோ அவ்வளோதான் இதோட வந்துட்டு கண்டென்ட். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஓகேன்னு சொன்னால், அதாவது டீட்டெயில்ஸ் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால், ஓகே அண்ட் இட் இஸ் வேலிட் ஃபார், ஓகே நம்மளால் போக முடியும்ப்பா என்று சொல்லிட்டு இருக்கிற நாடுகள், அதாவது வந்துட்டு ஃப்ரீ விசாவில் ஸ்ரீலங்கன்ஸால் போக முடியும் சொல்லிட்டு அந்த உறுப்பு வந்துட்டு 18 நாடுகளுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கிட்டு சொன்னால், இதை மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்துட்டு ஷேரபிளாக இருக்கும் ஃபார் யூ அண்ட் மீ. ஸோ அதனால் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை விட என்று சொன்னால், நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி தன், திஸ் இஸ் மதி யுகன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச்.